திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களின் சாதாரண பங்கு அசாதாரண லாபம் தமிழ் வடிவம் இப்போது கிண்டிலில் கிடைக்கிறது இந்த புத்தகம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் கிண்டிலில் வாங்க விரும்பினால் வீடியோவின் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் கோவிடுங்கிறது ஒரு கொடூர நோய் இந்தியாவில் ஓவராலாக கேசஸ் குறைஞ்சாலும் சவுத்தில் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஆல் கேசஸ் ஆஃப் கோவிட் சவுத் இந்தியாவில் என்ன வருதுன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் மெட்ராஸில் கேசஸ் பயங்கரமாக குறைஞ்சிருந்தாலும் பெட்ஸ் மோதல் அவைலபிளாக இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ஸில் கோவிட் வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது எஸ்பெஷ்லி சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் திருநெல்வேலியில் குறைஞ்சிருக்கு கன்னியாகுமரியில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் எஸ்பெஷ்லி கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க பெட்டே கிடைக்கலங்கிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க வெளில போகாதீங்க ரொம்ப ஹார்ட் லாக்டவுன் போட்டிருக்காங்க செவன்த் வரைக்கும் செவன்த்துக்கு அப்புறம் கூட மைனர் லாக்டவுன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த லாக்டவுன் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஹார்ட்டாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் இதுக்கு இதுக்குலாம் ஒரே சொல்யூஷன் வந்து வேக்சினேஷன் ஒன்று தான் ஒரு வேக்சினேஷனுங்கிறது போகாது ரெண்டு வேக்சினேஷனும் நீங்கள் முடிக்கணும் கவர்மெண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வேக்சினேஷனுக்கு நல்ல இருக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனாலும் வேறு வழி இல்லை ஒரு வேக்சின் போட்டு மூணு மாதம் சும்மா இருந்துட்டு ரெண்டாவது வேக்சின் போட்டுக்கங்க ரெண்டு வேக்சின் போட்டால் தான் சான்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அப்படியே வந்தாலும் அந்தஸ் ரேர் ஆஃப் ரேர் கேசஸ் நீங்கள் ஒரு டாக்டர் மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஃபேட்டல்லாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இது உங்களுக்கு ஒரு தற்காப்பு மாதிரி புல்லட் ப்ரூஃப் டெஸ்ட் மாதிரி புல்லட் படம் இருந்தாலும் நீங்கள் பழைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டி பிரைட் தை செஞ்சு எப்படியாவது வேக்சின் போட்டுக்கோங்க உங்கள் டர்ன் வந்தோடனே தமிழ்நாட்டில் ஏரியா ஏரியா போடுறாங்க வீதி வீதியாக போடுறாங்க தயவு செஞ்சு வேக்சினேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் பழைக்க முடியும் இந்த நாட்டுக்கும் நல்லது எக்கானமியும் ரிக்கவர் ஆகும் அது வரைக்கும் எக்கானமிலாம் கண்டுக்காமல் விட்டியை இருங்க மெதுவாக லாக்டவுன் ஒரு மாதம் ஆனப்புறம் நீங்கள் மெதுவாக மெல்ல வந்தால் போதும் இன்றைக்கி உயிர் காப்பு தான் நம்மளுக்கு முக்கியம் அதன் மீதி ஏதாவது பணம் சம்பாதிக்கணும் வேலை வாய்ப்புனாலும் பின்னாடி வந்துடும் அதனால் தயசு ரிஸ்க் எடுக்காதீங்க இன்றைக்கி நான் ஒரு துயரமான செய்தியை பற்றி பேச போகிறேன் முந்தா நேற்று காளியண்ண கவுண்டருங்கிறவர் காலமாயிட்டார் காளியண்ண கவுண்டருங்கிறவர் நூற்றி ஒரு வயசு இருந்தவர் மீடியாவில் பெருசாக கவரால காலியண்ணா கவுண்டர்ங்கிறவர் ஒரு பார்ட் ஆஃப் அவர் ஹிஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் கஸ்தூர்பத்தி ஜமீனாக பிறந்தவர் அவர் இந்தியாவில் லாஸ்ட் மெம்பர் ஆஃப் தி கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி அவர் தான் தட் இஸ் இதுக்கு அப்புறமா கான்ஸ்டுவன்ட் அசம்பிளியோட சர்வைவிங் மெம்பர்ஸ் யாரும் கிடையாது அந்த முதல் அசம்பிளியில் இறந்தவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க இவர் கடைசி மெம்பர் நம்மளோட கான்ஸ்டியூஷனை பாஸ் பண்ணது இந்த ஆனர் மட்டும் அவருக்கு கிடையாது களியன் கவுண்டர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சேலமாக இருந்திருக்காரு அது மாதிரி பல இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸில் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டில் மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் அசம்பிளியாக இருந்திருக்காரு திருச்செங்கோடு ஒரு சொந்த ஊர் அப்புறம் ராசிபுரத்தில் இருந்தோம் மூணு வாட்டி எம்எல்ஏயாக இருந்தார் பிஃபோர் ரிட்டையர் ஆடுறதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனப்புறம் கூட அவர் வந்து பப்ளிக் லைஃப்பில் நிறைய சேவை செஞ்சிருக்கிறாரு நிறைய ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாரு தானம் தர்மம் பண்ணியிருக்கிறாரு அந்த ஏரியாலேயே அவருக்கு ரொம்ப நல்ல பேர் உண்டு அது மட்டும் இல்லை பல வில்லேஜஸுக்கு அக்ரிகல்ச்சர் வாட்டர் கொண்டு வரத்துக்கு அவர் ப பாடுபட்டு ரொம்ப கட்டப்பட்டு கொண்டு வந்திருக்கார் அது மட்டும் இல்லை திருச்செங்கோடு கோவிலுக்கும் நிறைய பணிகள் செஞ்சிருக்கிறார் அவர் வந்து நேற்று ஆயிட்டார் ஒரு போர்ஷன் ஆஃப் பெரிய ஹிஸ்ட்ரி நம்மளோட புட்டு போயிடுச்சு கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனங்கிறது நம்ம பேசிக்காக ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதா யார் யாருக்கு ஒரு சொசைட்டியில் என்ன பவர் இருக்குது யார் என்ன செய்ய முடியுங்கிறத அந்த சட்டம் தான் சொல்ல முடியும் அதில் ப்ரொவிஷ்னல் பார்லிமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷன் வரைக்கும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணின்னு இருந்தார் இது மட்டும் இல்லாமல் இந்தியன் பேங்க்கில் ஒரு காலத்தில் டேரக்டராக இருந்தவர் இந்தியன் பேங்க் மட்டும் இல்லை திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்லேயும் டேரக்டராக இருந்தார் தமிழ்நாடு காங்கிரஸில் மெம்பர் அவர் அவரோட கட்சி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அவர் ஜெயித்தாரெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டினால் நான் ஜெயித்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் பிறந்து எக்ஸாக்டாக நூறு வருஷம் முடிஞ்சு சில நாள் இருந்தாங்க அவரோட ஹண்ட்ர்த் பர்த்டேயை பெருசாக கொண்டாடலான்னு காத்துட்டு இருந்தாங்க ப்ரெசிடெண்ட் வரைக்கும் போனாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கோவிடுங்கிற கோடு நோய் அவரை கொண்டுடுச்சு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர நிலைமையில இருந்தபோது அவர் உடம்பு இனிமே தாங்க முடியாமல் உயிர் பிரிஞ்சுட்டு ஒரு காலத்தில் டிஎன்சிஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் அப்போது திரு கே காமராஜருங்கிறவர் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னால் ஒரு லிங்க் முன்னாடி இருந்தவங்க படித்தவங்க வசதியாக இருந்தவங்கள்லாம் பாலிட்டிக்ஸில் இருந்து அப்புறம் பாலிட்டிக்ஸ் ஒரு அசிங்கமான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீசெண்டான பாலிட்டிஷியன்ஸாக இருந்தவங்களில் காலியான கவுண்டரும் ஒன்று ஜமீன்தாராக இருந்தாலும் பூதான் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவரோட லேண்டை சேர்ஃபுல்லாக பப்ளிக் கொடுத்ததில் இவரும் ஒருத்தர் ஜமீன்தார் அபாலிஷன் பில்லுக்கு ஓட்டு போட்டார் ஜமீன்தாரோட நிலத்தை திரும்பி மக்கள் யார் ஊடுறாங்களோ அவங்களுக்கே கொடுக்குறதுல இவருக்கும் பில்லை பாஸ் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணார் லைஃப் லாங் காந்தியை நடந்தவர் காந்தியோட வேல்யூஸை கம்ப்ளீட்டாக கடைபிடித்தவர் அவரை போய் திருச்செங்கோட்டில் நேர பார்க்குறதுக்கு எனக்கும் வாய்ப்பு இருந்தது அவரோட சில நேரம் பேசிட்டும் வரத்துக்கு எனக்கு பாக்கியம் இருந்தது அப்போ அது ஆய்வு ஒன்றரை வருஷம் ஆகுது அப்பவும் தெளிவாக கிளியராக பேச முடிஞ்சு அவரோட ஆக்டிவிட்டீஸை அவர் கிளியராக ரீகால் பண்ணுற நேரத்தில் மேலே இறந்தார் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ஒரு பெரிய நாஸ் நன்றி வணக்கம் உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல என்னோடய ரெண்டு புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது அதில் சேப்பு புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்துலேயோ தமிழ்லையோ யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம் என்னை நேராக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம் கீழே என்னோட புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது அதை வாங்கிக்கோங்க உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க